அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலில் ஏப்ரல் மாதத்தில் 9 கிரகங்கள் ராசியை மாற்றுவதால் இந்த 7 ராசிக்காரங்க எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 ராசிக்காரங்க யார்? அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 9 கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்துப்படி கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுதுங்க. அதுவும் இந்த 2022 வருஷத்துடைய ஏப்ரல் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் இடம் மாறுவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மாதத்தில் சுமார் 9 கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயருதான். இதில் சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 9 கிரகங்கள் இடம் மாறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கிரகங்களின் இடமாற்றங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் பல முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுவதால் பலருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த 2022 ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்போ ராசியை மாற்றுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல செவ்வாய் பெயர்ச்சி. கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதத்தில் முதன் முதலாக ராசியை மாற்ற இருக்காரு. ஏற்கனவே மகர ராசியில் பயணித்து வரக்கூடிய செவ்வாய் 2022 ஏப்ரல் 7 தேதி அன்னைக்கு சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசிக்கு போகிறாரு. இந்த பெயர்ச்சியினால் மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று சிறப்பு கவனம் செலுத்தணும். அடுத்ததா புதன் பெயர்ச்சி. புத்தி மற்றும் பேச்சின் கடவுளாக கருதப்படக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். இதுவரை மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய புதன் மேச ராசிக்கு 2022 ஏப்ரல் 8 தேதிக்கு இடம்பெயர உள்ளாரு. புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதியாக கருதப்படுறாரு. இதனால் இந்த 2 ராசிக்காரர்களும் பணம் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். அடுத்ததா ராகு பெயர்ச்சி. நிழல் கிரகமாக சொல்லப்படக்கூடிய ராகு பகவான் 2022 ஏப்ரல் 12 தேதி ரிஷப ராசியில் இருந்து மேச ராசிக்கு இடம் மாறுறாரு. சுமார் 18.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ராகு மேச ராசிக்கு வர்றாருங்க. தீய கிரகமாக கருதப்படக்கூடிய ராகு இந்த மேச ராசியில் சுமார் 1.5 ஆண்டுகள் இருப்பாராம். அடுத்ததா கேது பெயர்ச்சி. மற்றொரு நிழல் கிரகமாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த கேது கிரகம். 2022 ஏப்ரல் 12 தேதி அன்னைக்கு கேது பகவான் ராசியை மாற்ற இருக்காரு. இப்போ கேது விருச்சிக ராசியில் இருக்காருங்க. இவர் ஏப்ரல் 12 தேதியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. நிழல் கிரகமான கேது ஒரு மர்மமான கிரகமாகவே கருதப்படுது. அடுத்ததா குரு பெயர்ச்சி. நவ கிரகங்களில் மங்களகரமான கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் இப்போ கும்ப ராசியில் பயணித்து வர்றாருங்க. இவர் 2022 ஏப்ரல் 13 தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இந்த பெயர்ச்சியுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா குரு பகவான் தான் ஆளக்கூடிய மீன ராசிக்கு போகிறது தான். இந்த குரு பெயர்ச்சியால் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவாங்களாம். அடுத்ததா சூரிய பெயர்ச்சி. இதுவரை மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய சூரிய பகவான் 2022 ஏப்ரல் 14 தேதி அன்னைக்கு செவ்வாய் ஆளக்கூடிய மேச ராசிக்கு போகிறாரு. இந்த சூரிய பெயர்ச்சி சிறப்பு வாய்ந்த ஒன்றா சொல்லப்படுதுங்க.
ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் கிரகங்களுடைய ராஜாவாகவும் செவ்வாய் கிரகங்களுடைய தளபதியாகவும் கருதப்படுறாங்க. இந்த சூரிய பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். அடுத்ததா புதன் பெயர்ச்சி. 2022 ஏப்ரல் 25 தேதி அன்னைக்கு புதன் சுக்கிரன் ஆளக்கூடிய ரிஷப ராசிக்கு இடம் மாறுறாரு. இதனால் இந்த பெயர்ச்சி காலத்தில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் கல்வி, வேலை மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா சுக்கிர பெயர்ச்சி. ஆடம்பர வாழ்க்கையுடைய காரணியான சுக்கிர பகவான் 2022 ஏப்ரல் 27 தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் இருந்து குரு ஆளும் மீன ராசிக்கு போகிறாரு. இந்த பெயர்ச்சியினால் மிதுனம், கன்னி மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. நவகிரகங்களில் நீதிமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்குது. 2022 ஏப்ரல் 29 தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு இடம் மாறுறாரு. கும்பராசி சனி பகவானுடைய சொந்த ராசியாக சொல்லப்படுதுங்க. இதனால் இந்த பெயர்ச்சியினால் மிதுனம், துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெறுவாங்களாம். 2022 வருடத்துடைய 4 மாதத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்துடைய பலன்களும் வேறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. அதாவது இந்த 2022 ஆண்டுடைய 4 மாதம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இனிமையானதாக இருக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். பணிபுரிபவர்கள் கடின உழைப்பால உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பார்களாம். வணிகர்கள் தங்களுடைய போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார்கள். இந்த மாதத்தில் அனைத்து வியாபார முடிவுகளையும் புத்திசாலித்தனமாக எடுப்பார்களாம். இது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததா ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் முக்கியமாக மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சமீபத்தில் ஏதாவது போட்டித் தேர்வை எழுதியிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகத்துவமான வெற்றியை பெறுவீர்களாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக ஏதாவது புதிய படிப்பு போன்றவற்றை செய்ய திட்டமிட்டால் இந்த மாதம் அதுக்கு சரியானதாக இருக்கும். வியாபாரிகள் கூட இந்த மாதத்தில் கூட்டு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பல சிறிய வேலை தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் இந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். பணிபுரிபவர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறலாம். அரசு வேலை செய்பவர்களுடைய வருமானமும் இந்த மாதத்தில் கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் புதிய வேலையை தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாதத்துடைய ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மாத இறுதியில் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை பலவீனமாக இருக்கும். இதனால் நீங்கள் அவர்களுடைய உடல்நிலை குறித்து ரொம்பவே கவலைப்படுவீர்களாம். உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்கள் செலவுகளுடைய சரியான கணக்கை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீங்க. இது தவிர சொத்துல முதலீடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததா கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் பிஸியான மாதமாகவே இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய வேலையில் இருக்கும். இந்த மாதத்தில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்கும் மனநிலையிலையும் நீங்கள் இருக்க மாட்டீர்களாம். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் போட்டி அதிகமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை நிலைய வலுவாக வைத்திருக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த நேரம் சற்று சவால் நிறைந்த நேரமாக இருக்குங்க. எழுதல முடிக்கக்கூடிய காரியங்களில் சில தடைகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் நீங்கள் புதிய வேலையை தொடங்கினா நீங்கள் நல்ல பலனை பெறலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.
குடும்ப வாழ்வில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய 9 கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரங்க எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.